ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மேகியை வச்சு சூப்பரான ரெசிபி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓவன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இதில் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். இதில் தக்காளி, ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். தக்காளி வதங்கட்டும், உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், இதில் மேகி மசாலா, ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும், மேகி போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு பேக்கெட் மேகி தான் எடுத்துருக்கோம், 12 ருபீஸ் மேகி. இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. மேகி நல்லா வேகட்டும், இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுட்டும். இதை பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பிரெட்டை எடுத்து ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் பிரெட்டோட ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டில் நடுவில் மேகி வச்சுக்கோங்க. பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் மைதா மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி செஞ்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு பிரெட்டை வச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அப்படியே பிரெட்டை வேக விடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வைக்க விடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து ஒரு பாத் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேகி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.